தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில சில தடங்கல்கள் வரும்போது ஆகா ஏழரை சனி என்னை பாதிக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். கரெக்டு தான், சில விரயங்களும் சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கும் போது அது தட்டி போகும்போது நம்மளுக்கு கிரக நிலைகள் தான் அப்பப்போ மனசில் நினைவாரும். அதுக்கு தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யமாக இருக்கும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனசங்கடங்கள், ஒரு இடத்துல போனால் நமக்கு பேச தெரியலையோ அப்படிங்கிற நீங்களே நினச்சிக்கலாம், அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய தனித்துவம் திறமைகள்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. எந்த காரியத்தையும் அமோகமாக பேசி அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. சில நேரங்கள் உங்களுடைய எண்ணமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாளுடைய எண்ணமும் வித்தியாசமான எண்ணங்களாக இருக்கும். நீங்கள் வேகமாக இருந்தால் அவள் ஸ்லோவாக இருப்பா, நீங்கள் ஸ்லோவாக இருந்தால் அவள் ரொம்ப வேகமாக இருப்பா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குழப்பங்கள் ஏழரை சனி சேரும்போது இன்னும் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். உங்களுக்குள்ள அடுத்த வேலையுடைய எண்ணங்கள் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிடும். ஆக தனுராசி என்பவர்களுக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மனக்குழப்பத்தை தீர்க்கும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே.